பொறியியல் துறையை தேர்ந்து எடுக்க வேண்டாம் என்கின்ற மாணவர்களுக்கும் பொறியியல் துறையை ஆர்வமுள்ள மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். உங்களுக்கு அதிக பயன்களை தரும் என்று நினைக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் பொறியியல் துறை படித்தால் பொறியியல் துறை ஒரு பொற்காலமாகும். உங்களுக்கு உண்மையான ஒரு பொற்காலத்தை அளிப்பது பொறியியல் துறையை. நீங்கள் அந்த பொறியியல் துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன வசதிகளை நீங்கள் படைத்து கொள்ளலாம்? நீங்கள் பொறியியல் படித்தால் ஒரு சிறந்த பொறியியல் பட்டதாரி மட்டுமல்ல, ஒரு சிறந்த நிபுணர் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் பொறியியல் இல்லாமல், தொழில்நுட்பம் அல்லாமல் சமூகம் அல்ல, சமூக அந்தஸ்து அல்ல, பொருளாதாரம் அல்ல, அல்ல ஒரு தேசம் அல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, தொழில்நுட்பத்தினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமாக அமைகின்றது. ஆகையால் தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய தொழில்நுட்ப அறிவை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுகளை வளர்த்து கொள்கின்றீர்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும், இந்த நாட்டினுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் பொறியியல் துறையை தேர்ந்தெடுப்பதால் எந்த தவறும் இல்லை என்று நான் கூறுகின்றேன். நீங்கள் பொறியியல் துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அங்கமும் தொழில்நுட்பத்தை சார்ந்தே நமது வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவில் வந்து ஒரு லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் ஆன பிற்பாடு, ஒரு குளோபலைஸ்டு ஆன பிற்பாடு, லிபரலைஸ் ஆன பிற்பாடு, டெக்னாலஜிஸினுடைய வளர்ச்சிங்கிறது, டெக்னாலஜியுடைய இம்பார்ட்டன்ஸு, டெக்னாலஜியுடைய எசென்ஷியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. அப்போ டெக்னாலஜி இல்லைன்னா எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல போனோம்னாக்க, இன்றைக்கி வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னா அதுக்கு டெக்னாலஜி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நமக்கு இன்றைக்கி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குனாக்க டெக்னாலஜிஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்குன்னா டெக்னாலஜிஸ் மோர் இம்பார்ட்டன்ஸு. ஸ்பேஸ் ரிசர்ச் இருக்குனாக்க டெக்னாலஜிஸ் மோர் இம்பார்ட்டன்ஸு. நம்மளுடைய அன்றாட நம்ம சாப்பிடக்கூடிய துறை வந்து ஃபுட் டெக்னாலஜிஸ், இன்றைக்கி வந்து ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸு, இரிகேஷன் டெக்னாலஜிஸு, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸு, பயோ டெக்னாலஜிஸு, பிளான்ட் பேத், எவ்ரித்திங் இஸ் டெக்னாலஜிஸ் ஓரியன்டட் தான். நம்ம ஒவ்வொரு நிமிடமும் வந்து டெக்னாலஜி இல்லாமல் இல்லவே இல்லை. இன்றைக்கி ஒவ்வொருவரும் வந்து ஒரு மொபைல் ஃபோன் கையில் வச்சுருக்கோம் அப்படின்னாக்க, ஒரு கைபேசி வச்சுருக்கோம்னாக்க அது டெக்னாலஜி இல்லாத கைபேசியே கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 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 மீடியா கம்யூனிகேஷன் இருக்காங்கனாக்க, அந்த மீடியா கம்யூனிகேஷன் வந்து ஒரு பேசுகிற ஒரு கொண்டு போய் வெளியில் கொண்டு போகிறாங்கனாக்க அந்த சவுண்ட் இன்ஜினியரிங்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஃபோட்டோகிராஃபி டெக்னாலஜிஸ் மோர் இம்பார்ட்டன்ஸு. ஆகையால் வந்து தொழில்நுட்பத்தினுடைய அவசியம், தொழில்நுட்பத்தினுடைய தேவை வந்து மிக அவசியம், மிக அவசியம். ஆகையால் நீங்கள் எந்த தொழில்நுட்பத்துறையை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் உண்டு. வேலைவாய்ப்பு இல்லை என்பது சொல்வதற்கு அர்த்தமே அல்ல. ஆகையால் தான் நான் சொல்லுவேன், நீங்கள் தொழில்நுட்பத்தினுடைய, சார் நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் மட்டும் நான் பெரியால் ஆகலாமா, இல்லை ஐடி எடுத்தால் பெரியால் ஆகலாமா, மெக்கானிக்கல் சயின்ஸ் எடுத்தால் பெரியாலாமா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எடுத்தால் பெரியாலும், நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன படிக்க வேண்டும் என்பதை விட நீங்கள் எவ்வாறு படிக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் படித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பன்னாட்டு நிறுவனங்கள் அதிகமாக இந்தியாவில் இருக்கின்றன, உள்நாட்டு நிறுவனங்கள் அதிகமாக உற்பத்தியை பெறுகின்றன. ஆகையால் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் பொறியியல் நிபுணர் இல்லாமல் அந்த நிறுவனம் நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது, அந்த தொழில்நுட்பத்தை வளர்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, அந்த பொருட்களை உற்பத்தி செய்ய வாய்ப்பே கிடையாது, அந்த பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பயன்பாடு கிடையாது. ஆகையால் ஒவ்வொரு இடத்திலையும் வந்து பொறியியல் துறையினுடைய வல்லுநர்களுடைய தேவைகள் வந்து மிக அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் பொறியியல் வல்லுநராக வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்போனால், இந்தியாவினுடைய பொருளாதார நிலையாக இருக்கலாம், சீனாவோட பொருளாதார நிலையாக இருக்கலாம், அமெரிக்காவோட பொருளாதார நிலையாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதார நிலையாக இருக்கலாம், ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய மிக முக்கிய பங்களிப்பே வந்து தொழில்நுட்பம் தான். தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரிய சாலை அமைக்கிற மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொல்லுவாங்க, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இல்லைங்க, ஈவன் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸு, அலைடு இண்டஸ்ட்ரீஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், பிக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சால் மட்டும்தான் நான் இன்ஜினியரு, சின்ன கம்பெனியில் நான் வேலை செஞ்சால் இன்ஜினியர் அப்படின்னு கிடையாதுங்க. உங்களுடைய தகுதிக்கும் தரத்திற்கும் தக்கவாறு உங்களுடைய கம்பெனிஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க.
உங்கள் தகுதி என்னவோ அதற்குவார். என்னுடைய தகுதிகள் திறமைகள் அதிகமாக இருந்தால் நான் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்கலாம். இல்லை என்னுடைய தகுதிகள் திறமைகள் கம்மியாக இருந்தாக்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது, ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆகையில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. பொறியியல் துறை படித்த மாணவர்களுக்கு அத்தனை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் உங்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்கும் நீங்கள் எங்கு படிக்கிறீர்கள், அதில் நீங்கள் எவ்வாறு படிக்கிறீர்கள் என்று அறிந்து புரிந்து படித்தால் உண்மையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. உலகம் உங்களை போற்றும். உலகத்தை நீங்கள் வந்து நீங்கள் வழிநடத்தி செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் மாணவர்களே, நீங்கள் தாராளமாக பொறியியல் துறையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையையும் உலகத்தினுடைய தரத்தையும் முன்னேற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாராளமாக நீங்கள் பொறியியல் துறையை தேர்ந்தெடுக்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.